ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பாட்டு இருந்தால் போன எப்படி சொல்லி எதிர்க்க முடிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, மூதகி வந்து தெரிஞ்சிட்ருக்கோம் ஜாங்குக்கு வந்து அவ்வளோதான் லவ் பண்ணுற சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லிட்டு ட்ராமாக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஜாங்குக்கு வீட்டு தான் காட்டுறாங்க. அங்கே வந்து சரவன் கிம் வந்து வேலைக்கு ஆளுங்களாக கூட்டிகிட்டு வந்து ஜாங்குக்கு ரூம்ல க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாங்குக்கு வந்து கூடிய சீக்கிரத்திலே கல்யாணம்லாம் பண்ணிட்டு வந்துருவோம், அதனால் எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கோங்க எப்போவுமேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரவன் கிம் வேற மூதகி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவன் முட்டை மாதிரி மென்ஷன் பண்ணான், அதுலேயே தெரியுது அந்த பொண்ணை வந்து இவன் தான் அழகாக பாதுகாப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு மூதகி சொல்கிறான், அந்த முட்டையில் கழுகு இருக்குமோ குருவி இருக்குமோ ரெண்டுமே ஒரு நாள் பறந்துதான் போவேன்ற மாதிரி சொல்லும் போது, சரவன் கிம் சொல்றாங்க, எப்படி இருந்தாலும் குருவிதான் இருக்கும் அப்படிலாம் இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மூதைக்கு வந்து மனசு நினைச்சிட்டு இருக்கா, நாங்கள் ரெண்டு பேருமே ஒவ்வொரு காரணத்துக்காக தான் ஒன்றா செஞ்சுருக்கோம், எங்களோட தேவை வந்து கிடச்சிச்சுன்னா நாங்கள் வேற வேறு வழியை பார்த்துட்டு போயிடுவோன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. ஒரு வகையில் வந்து நானும் அந்த முட்டை மாதிரி தான், அந்த செல்லுல இருந்து உடச்சிட்டு வெளியே வந்தேன்னா நான் என் வழியை பார்த்துட்டு போயிடுவேன் மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ண ஜாங்குக்கு தான் காட்டுறாங்க, ஜாங்குக்கு வந்து அவனுக்கு கொடுத்து ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது, லீடரோட அசிஸ்டன்ட் கேட்குறேன், அதுக்குள்ள இதெல்லாம் முடிச்சிட்டேன், இதுக்குள்ள ரொம்ப மாதம் ஆகுமேன்ற மாதிரி கேட்குறாரு. இது ஏதோ என்னோட முன்னாள் 12 மாஸ்டரும் படிச்சிருப்பாங்க, இதுனா எனக்கு கஷ்டமான்னு சொல்லிட்டு சொல்றான். சரி, நீங்க சொன்ன ஒர்க்லாம் நான் முடிச்சிட்டேன், இப்ப நான் சொங்கரிமை விட்டு வெளியே போலாமான்னு கேட்கும்போது, அப்ப கரெக்டா லீடர் வந்துட்டு நீ இன்னொரு புக்கையும் படிக்கணும்ன்ற மாதிரி கொடுக்கும்போது, ஜாங்குக்கு சொல்றான், என்ன உங்க இஷ்டத்துக்கு வந்து மாத்திட்டு இருப்பீங்களா ரூல்ஸ், இது மட்டும் தானே பண்ண சொன்னீங்க, ஏன் திரும்பவும் கொடுக்குறீங்கன்ற மாதிரி, இதுதான் கடைசி உனக்குன்ற மாதிரி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது இங்க ஒருத்தன் இப்படி சிரிக்கிறான், டாங்கு வாங்காத வாங்காதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்க இவனுங்க ரெண்டு பேர் வேற, நம்ம ஜாங்குக்கால மூதகி ஜென்மத்துக்கோ பார்க்க முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. ஜாங்குக்கு அந்த புக்கை வாங்கிட்டு போயிட்டு உக்காந்துட்டு பிரிச்சு பார்த்தா ஃபுல்லா ஒயிட் பேஜா இருக்கு, என்னங்க இதுல எதுவுமே இல்லைன்ற மாதிரி கேட்கும்போது, அசிஸ்டன்ட் சொல்றாரு, இது வந்து மாஸ்டர் லியோட குரு, மாஸ்டர் சியோ எழுதுனது ஹார்ட்ஸ் ஆஃப் லவ் புக்கு, இந்த புக்ல எல்லாமே எழுதிருக்கு, இந்த புக்கை வந்து நீ உன் மனசால படிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஜாங்குக்கு வந்து செம்ம கடுப்பாயிடுது, என்னடா வெறும் புக்கை கொடுத்துட்டு படிங்க படிங்கன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வெறுத்து போய் உக்காந்துட்டு இருக்கான். அப்படி கட் பண்ணா லீடரும் ஹியோமும் பேசிட்டு இருக்கும் போது, லீடர் சொல்வாரு, இந்த ஜாங்குக் பையனை வந்து இந்த சொங்கரிம்ல வந்து அனுப்பவே மாட்டேன், கண்காணிப்புலதான் வச்சுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹியோ சொல்றாரு, அதனால அவனுக்கு அந்த புக்கை கொடுத்தி, அந்த புக்கை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது பாவம் அவன் சொல்லிட்டு இருக்கும் போது, ஆமா அவன் சொங்கரிம்லயே இருந்தா ஜாங் சாங்கு இங்க வருவாரு, அவரை பார்த்தாதான் எல்லாத்துக்கும் ஒரு விடுவு காலம் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண லேடியோ வந்து நிறைய சாப்பிட்றதுக்கு பொருள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஜாங்குக்க பார்க்கதான் வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ண ஜாங்குக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த புக்கை வந்து நெருப்புல காட்டிட்டு இருக்கான், அந்த பேப்பர் வந்து நெருப்புல எரிஞ்சிட்டு திரும்பவும் அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி மாறிடுது. அந்த புக்ல வந்து எழுதி பாக்குறான், அந்த எழுத்துக்கெல்லாம் மறைஞ்சிட்டு அந்த புக் எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் மாறிடுது. லீடர் என்னை ஏமாத்தி இந்த புக்கை என் தலையில கட்டிட்டு போயிட்டாருன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். லேடியோ வந்த பிறகு நம்ம ஜாங்குக்கு வந்து ஜெனரல் வரை எகிரி வச்சு போலாம்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்க போறீங்க சொல்லு லேடியோ கேட்கும் போது, நானா ஒரு வேலையை வெளியே போறேங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவங்க வந்து நம்ம ஜாங்கு கிட்ட பேசலாம் தான் வந்திருப்பாங்க, அவன் போயிட்டனால இவங்க முகமே சோகமாயிடுது. அப்படியே கட் பண்ண மூதக்கி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, யங் மாஸ்டர் வந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க மூதக்கின்ற மாதிரி சொன்னோட, இவன் வந்து சம ஸ்பீடா ஓடி போற அவரை பாக்குறதுக்காக. ஆனா வந்திருக்கிறது யாரு பாத்தீங்கன்னா, சோயில் தான் வந்திருக்கான். அவனை பார்த்தவனே சோயில சொல்றான், நீ ஜாங்குக்கு வருவான் தானே நினைச்சிட்டு வந்தேன், அவன் வந்து இப்போதைக்கு வரமாட்டான், அவனுக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்றான். எங்க யங் மாஸ்டர் எல்லாத்துலயும் சிறந்தவர், அந்த வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிருவாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி, நீங்க சரவன் கிம் தானே பார்க்க வந்தீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அவங்க வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்றான். நான் ஒன்னும் அவங்களெல்லாம் பார்க்கல, நான் ஒன்னதான் பார்க்க வந்தேன்ற மாதிரி சொன்னோட, என்ன என்ன பார்க்க வந்தீங்களா சொல்லிட்டு கேட்கிறேன். ஆமான்னு சொல்லிட்டு, ஆமா நான் என்னோட கொடையை வாங்கதான் வந்தேன், அன்னைக்கு கூட மழையில கொடுத்தனேன்ற மாதிரி சொல்லும் போது, ஐயோ நான் அந்த கொடையை அன்னைக்கே தூக்கி போட்டுனேன்ற மாதிரி சொல்றா. பரவாயில்ல, எனக்கு வேற கூட வாங்கித்தான் சொல்லிட்டு நம்ம மூதைக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறான். மூதோக்கிய ஒரு கொடையை எடுத்து காட்டுறா, இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் லோ குவாலிட்டி, எனக்கு ஹை குவாலிட்டியில ஒரு கொடை எடுத்து கொடு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு கொடையை எடுக்கிறான். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இது எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு ஒரு கிரீன் கலர்ல ஒரு கொடை எடுத்துக்கிறான். கடைக்காரர் சொல்றாரு, இந்த கொடை வந்து எக்ஸ்பென்சிவான கொடை, இந்த கடையிலேயே இதான் பெஸ்டான கொடைன்ற மாதிரி சொல்லும் போது, சரி கொடைக்கு காசு கொடுங்க சொல்லிட்டு சோயில் கிட்ட சொல்லும் போது, நான் ஏன் காசு கொடுக்கணும், நீ கொடு சொல்லிட்டு சோயில் சொல்றான். ஒரு மெய்டை போய் பே பண்ண சொல்றீங்க, என்கிட்ட எப்படி அவ்வளவு காசு இருக்குன்ற மாதிரி கேட்கிறான். எனக்கு தெரியும், நீ தான் உன்னோட பணத்துல வச்சுட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் உனக்காக வாங்கிக்கிறேன், நான் அதை பார்த்தேன்ற மாதிரி சொல்லும் போது, இவளுக்கு திரும்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி காசு எடுத்துட்டு இருக்கும் போது நம்ம சோயில் முகத்துல அப்படி ஒரு சிரிப்பு இருக்கு. அப்படியே கட் பண்ண ஜாங்குக்கு தான் காட்டுறாங்க, ஜாங்குக்கு வந்து மூதகி பார்க்க தான் வந்திருப்பான். மூதகி எங்கன்னு கேட்கும் போது, மூதகி வந்து வெளியே எங்கேயும் போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, யங் மாஸ்டர் நீங்க எப்படி இங்க திரும்பவும் வந்தீங்க, உங்களை சொங்கரிம்ல இருந்து துரத்திட்டாங்களான்ற மாதிரி கேட்கும்போது, ஏண்டா நீ வேற வாய் வச்சிட்டு இருக்க, நான் சும்மா தாண்டா வந்தேன், திரும்பவும் போயிடுவேன்ற மாதிரி சொல்றான். அங்க இருக்க அனி பிஸ்கெட் எடுத்து வாயில வச்சோன்னு, இப்போ எவ்வளவு டேஸ்டா இருக்கு, சொங்கரிம்ல இந்த மாதிரி ஒண்ணு கூட வச்சிருக்க மாட்டாங்களே சொல்லிட்டு இங்க இருக்கிறது எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ண டாங்கு ஜிஞ்சோ என்னதான் காட்டுறாங்க. அப்போ வந்து டாங்கு வந்து கேட்பான், இன்னைக்கே நம்ம பிரேக்அப் பண்ணி ஆகணுமான்ற மாதிரி கேட்கும் போது, ஆமா இன்னைக்கு பண்ணாதான் கரெக்டா இருக்குன்ற மாதிரி சொல்றா. அப்ப எப்படி நம்ம பிரேக்அப் பண்றதுன்ற மாதிரி கேட்கும் போது, நீ வேணா என்ன அடிச்சிரு, நான் வேணா அழுதுட்டே போயிருன்ற மாதிரி டாங்கு சொல்றான். இது ரொம்ப ஓவரா இருக்கு, நான் வேணா இந்த டீ எடுத்து உன் மூஞ்சில ஊத்துருவான்ற மாதிரி கேட்கும் போது, டீயை பார்த்தா செம்மையா கொதிக்குது, இதை எடுத்து ஊத்துனா உன் மூஞ்சி என்ன ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அதை வேற ஆத்திட்டு இருக்கா. அதை பார்க்கும் போதே டாங்குக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஜிஞ்சோ என்ன சொல்றா, இன்னும் ஒரு மாசம் இருக்குது, அதுக்கு என்ன பண்றதுன்ற மாதிரி சொல்லும் போது, நம்ம வேணா பிரேக்அப் தள்ளி போட்டலாமான்ற மாதிரி கேட்கிறான். அதுக்கு அவளும் சரி சொல்லிடுறா.
இருக்கா, அப்படியே கட் பண்ண சோயில மூதகி இருக்கும்போது மூதைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கா, எங்க ஜாங்குக் மாஸ்டர் வந்து குழந்தை மாதிரி அவருக்கு வந்து நிறைய ஸ்நாக்ஸ் சுத்தி இருந்துட்டே இருக்கணும், நீங்க சொங்கரீம்ல வந்து அவருக்கு எதுவுமே தந்திருக்க மாட்டீங்க, இதை எடுத்துட்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹனி பிஸ்கெட் எல்லாம் வாங்கி கொடுக்குறா. அப்படியே மூதைக்கு வந்து அந்த சொங்கரீம்ல வந்து சர்வெண்ட்டுக்கு ஆள் எடுக்கிற போஸ்டர் வந்து பாத்துட்டு இருக்கும் போது சோயில் கிட்ட வந்தானே, இதெல்லாம் ஜாங்குக் மாஸ்டர் கிட்ட கொடுத்துருங்க நான் வந்துடுறேன் சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறா. அப்ப சோயில் வந்து மூதைக்கு பாத்துட்டு இருந்த போஸ்டரையும் பாத்துறான். அப்படியே கட் பண்ண அந்த திருட்டு போனதா காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா, வேற ஒரு கடையில திருட்டிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி திருநாள் அவங்க வந்து இவளை பார்த்து ஒன்னே நீ தானே எங்க பொருளா திருண திரும்பி கொடுன்ற மாதிரி கேட்ட உடனே இவன் நான் பண்றாங்க வந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. இவ ஓடிட்டு இருக்கும் போது மூதகி பார்த்தோன்னு மூதகி மூதகின்னு கூப்பிடுவான், மூதகிக்கு வந்து யாருன்னே தெரியல. இவன் என்ன பண்ற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு யோசிச்சு பாக்குற, மூதகிக்கு வந்து கண்ணு தெரியுது, இப்ப எப்படி கண்ணு தெரியுது, ஒருவேளை மூதகியே வேற யாருன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இவன் என்ன பண்றா, இங்க இருந்து ஓடி போய் வேற ஒரு கும்பல் கிட்ட மாட்டிக்கிறான். அவனுங்க என்ன பண்றாங்கன்னு இவன் கையில இருந்த கொம்பு உடைச்சிட்டு நீ இன்னும் கண்ணு தெரியாத மாதிரிதான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்டுட்டு என்னோட பணத்தை எப்ப தருவேன்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் என்ன சொல்றான், நீங்க யாருன்னு கேட்ட உடனே இவனுங்க என்ன பண்றானுங்க, அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. இவன் வந்து கத்துறா, இவனுங்க யாருனே தெரியாது, என்ன கிட்னாப் பண்ண போறாங்க, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரி கத்திட்டு இருக்கும் போது கரெக்டா அப்ப வந்து சோயில் வந்துட்டு, நீங்க அந்த பொண்ணோட அனுமதி இல்லாம நீங்க அந்த பொண்ணை இங்க வந்து கூட்டிட்டு போக முடியாதுன்ற மாதிரி சொன்ன உடனே அந்த கொடையை வச்சு இவன் வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். சண்டை போடும் போது அவனுங்களுக்கு வந்து சோயில் வந்து ஒரு மேஜின்னு தெரிஞ்சனால அவனுங்க வந்து இங்க இருந்து போயிடுறானுங்க. அப்புறம் இவன் தான் அந்த பொண்ணை காப்பாத்தி சோயில் கேட்கிறான், நான் வேணா உங்களை கூட்டிட்டு வந்து விடுவான்ற மாதிரி கேட்கும் போது இல்ல இல்ல நானே போய்க்கிறேன் சொல்லிட்டு இவன் என்ன பண்றா, உங்களோட கொம்பு வந்து ஒடிஞ்சிச்சு இந்த கொடையை வச்சுக்கோங்கன்ற மாதிரி கொடையை கொடுத்துறான் கையில. அவன் கொடுத்த கொடையை வச்சுதான் நடந்து வந்துட்டு இருக்கான். நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவளுக்கு வந்து சோயில் நினைப்பாவே தான் இருக்கு. அப்போ வந்து வேற யாரோ ஒருத்தவங்க வந்து இவளை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ண மூதகி ஏதா காட்டுறாங்க, மூதகி வந்து அந்த சங்கிரீம்ல வேலைக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கா போல இருக்கு. இவ வந்து 125வதா சேர்ந்திருக்கா. ஐயோ நம்மளுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்களே, இதுல 5 பேர் மட்டும் தானே வின் பண்ணுவாங்க, நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமான்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. மூதகி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உன பாக்க மாஸ்டர் வந்தாரு கேட்கும் போது என்ன மாஸ்டர், சோயில் மாஸ்டர்ன்ற மாதிரி கேக்குற. இல்ல இல்ல ஜாங்குக் மாஸ்டர் சொன்ன உடனே இவ வந்து புயல் வேகத்துல ஓடி போயிட்டு இருக்கா, வீட்டுக்கு ஓடி போயிட்டு சர்வன் கிம் தான் இருக்காங்க, எங்க ஜாங்குக் மாஸ்டர் கேட்கும் போது அவன் இப்பதான் போனான்ற மாதிரி சொன்ன உடனே இவ வந்து ஜாங்குக்க பாக்கதான் இப்ப போற. ஜாங்குக் வந்து அந்த படகுல போயிட்டு இருக்கத பார்த்த உடனே இவ என்ன பண்ற, ஜாங்குக்னு கூப்பிடுறா, எங்க போயிருந்த உன்ன பாக்கவே முடியாதுன்ற மாதிரி நினைச்சு சொல்றான். ஜாங்குக் மாஸ்டர் நான் உங்க கூட வந்துருவேன்ற மாதிரி சொல்றான். எப்படின்ற மாதிரி கேட்கும் போது நான் வந்து சுங்கிரீம்ல சர்வாட்டா சேர போறேன்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருக்க போஸ்டரையும் நம்ம ஜாங்குக் கிட்ட தூக்கி போட்டுறா. அப்படியே கட் பண்ண லேடி ஹியோதா காட்டுறாங்க, அவங்க இவ்வளவு நேரமாவே வெட்டியதா உட்காந்துட்டு இருக்காங்க, இங்க வேற யோசிச்சுட்டு இருக்காங்க, இப்ப வேற ஜாங்குக் வேற இல்ல, யாராவது வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. வெளியே வந்து அசிஸ்டன்ட் சொல்றான், 4 மணி நேரம் ஆகுது நான் போய் பார்த்தே அவன் சொல்லிட்டு அவன் வேற உள்ள வந்துடுறான். அப்ப கரெக்டா நம்ம ஜாங்குக்கும் உள்ள வந்துட்டு போயிருக்கு. கேக்குறான், இங்க என்ன இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்கும்போது நான் உங்க கூட தாங்க பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி போய் சொல்லி வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா அசிஸ்டன்ட் உள்ள வரும்போது லேடி ஹியோ என்ன பண்றாங்க, உள்ள நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இப்ப கிளம்புறேன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ண மூதகி தான் கட்டுறாங்க. மூதகி வந்து சர்வன் கிம் கிட்ட சொல்லிட்டு இருப்பான், நான் இந்த மாதிரி சொங்கிரியம்ல வந்து சர்வன்ட் போட்டிக்கு வந்து கலந்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லும் போது இவங்க என்ன பண்றாங்க, அந்த போட்டி நடத்துறவங்க கிட்ட போயிட்டு வேலை பேசிட்டு இருக்காங்க, இந்த துணி வேணா நீங்க வச்சுக்கோங்க, நான் கூட மாசம் மாசம் கூட காசு தரேன்ற மாதிரிலாம் சொல்லும் போது அப்படியே கட் பண்ண லீடர் சர்வன் கிமோ இருக்கும் போது லீடர் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து வெளியே வச்சுட்டு ஓபன் பண்ணி காட்டினா இவங்க கொடுத்த ஸ்காஃப் துணி தான் இருக்குது உள்ள, இதை வந்து நான் கிஃப்டா தான் கொடுத்தேன்ற மாதிரி சொல்லும் போது போய் சொல்லாதீங்க, நீங்க வந்து மூதகிய வந்து இங்க சேர்த்துக்க சொல்லி தான் கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரி கோவத்துல வந்து திட்டிட்டு இருக்காரு. நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் பேசிட்டே இருக்காரு. சர்வன் கிமுக்கு அது கோவம் வந்து கிளம்பும் போது லீடர் வந்து நில்லுன்னு சொல்வாரு, ஏதோ சமாதானப்படுத்த போறாருதான் நினைப்போம், ஆனா அந்த ஸ்காஃப் துணியை எடுத்துட்டு போயிடுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னும் அவங்களுக்கு வந்து கோவம் வந்து அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ண ஜாங்குக்கு வந்து அந்த புக்கை பார்த்துட்டு இருக்கும் போது மாஸ்டர் லீ அங்க வந்துடுறாரு. இந்த புக்கே எங்க மாஸ்டர் தான் எழுதினாருன்ற மாதிரி சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா சொல்லிட்டு இந்த புக்கு வந்து நார்மல் புக்கு இல்ல, இது ஒரு லவ் லெட்டர்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்த புக்கை வந்து நீ உன் மனசுல இருந்து படிக்கணும், லவ் லெட்டர் எப்படி படிப்பாங்கன்னு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாரு. ஜாங்குக்கு வந்து எவ்வளவுதான் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் அந்த புக்கு வந்து அப்படியே தான் இருக்கு. நீ எழுதின லவ் லெட்டர் ஏயா நான் படிக்கணும்ன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். மாஸ்டர் லீ வந்து ஹியோ கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த பக்கம் வந்து சர்வன் கிம் நடந்து வரும்போது இவரு பார்த்த உடனே அப்படி சில மாதிரி நின்றுட்டு இருக்காரு. சர்வன் கிம் வந்து லீய பார்த்த உடனே அன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்ல முடியல, அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க போட்டுக்க துணி வந்து உங்களுக்கு ரொம்பவே குளிரும், நீங்க வேணா அது ஸ்காஃப் போட்டுக்கிறீங்களா சொல்லிட்டு அந்த ஸ்காஃபியே போட்டு விட்டுறாங்க. மாஸ்டர் லீ வந்து அப்படியே மெய் மறந்து சர்வன் கிமியை தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா சொங்கரீம்ல வந்து சர்வன் போடி தான் நடந்துட்டு இருக்கு, அதுல வந்து எல்லாரோட பேரை கூப்பிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண சோயில் என்ன பண்ணிட்டு இருக்கா, எல்லாரோட நேமும் இருக்கிற பேப்பரை வச்சுட்டு நம்ம மூதோக்கே இதுல வந்து கலந்துட்டு இருக்காளா சொல்லிட்டு அவளோட பேர் வந்து தேடிட்டு இருக்கான், கடைசியா கண்டு பிடிச்சிடறான். அப்படியே கட் பண்ணா கிரவுன் பிரின்ஸ் வந்து ஹியோ கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு, இங்க என்ன எல்லாரும் பிஸியா இருக்கீங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்கும் போது இங்க வந்து சர்வன்ட்டுக்கு வந்து போடி நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இவனோட அசிஸ்டன்ட் சொல்றான், மூதோக்கி இதுல கலந்துட்டு இருக்கான்ற மாதிரி சொன்ன உடனே என்னது மூதோக்கி கலந்துட்டு இருக்கலாம் சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் வந்து அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணா போட்டி வந்து ஆரம்பிச்சிச்சு, எல்லாருக்கும் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துட்டாங்க. அப்படியே கட் பண்ண டாங் என்ன பண்றா, அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வந்து சோயில் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், மூதோக்கி இதுக்குள்ள கரெக்டா ஆன்சர் பண்ணுவாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் வந்து கிரவுன் பிரின்ஸ் அதே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு ஆன்சரா பாத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாரோட நோக்கமும் ஒன்னா
இருக்கனால இவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்துடுறாங்க. இவங்க மூணு பேரும் எல்லா க்வெஸ்டனுக்கும் கரெக்டான ஆன்சரை எழுதிட்டு இருக்காங்க. எழுதிட்டு இதை யார் எடுத்து போய் கொடுக்குதுன்ற மாதிரி தோணும் போது இவங்க ரெண்டு பேரும் நம்ம கிரவுன் பிரின்ஸை தான் பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா மூதக்கு என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பாத்தீங்கன்னா, அவளுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல, நான் நினைச்சதோட இவ்வளவு கஷ்டமா இருக்கேன் இந்த எக்ஸாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா கிரவுன் பிரின்ஸ் அங்க வந்துடுறாரு. அவர் சொல்றாரு, நான் சும்மா எக்ஸாம் பார்க்கதான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா மூதகி கிட்ட வந்துட்டு அந்த பேப்பரையும் மூதகி கிட்ட தூக்கி போட்டோன்னே அவ எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறா. இந்த எக்ஸாம் வந்து முடிஞ்சிட்ட பிறகு மூதகி வின் பண்ணாலா வின் பண்ணலயே சொல்லிட்டு இவனுங்களுக்கு தான் பதட்டமா இருக்கு. கரெக்டா வந்து மூதகி வின் பண்ணிட்டா சொன்னது இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. வர எல்லா போட்டிலையும் காய்கறி கட் பண்றது, சாமா தேய்க்கிறது, துணி தேய்க்கிறதுன்ற எல்லா போட்டிலையும் வந்து நம்ம மூதகி தான் வின் பண்ணிட்டே வரா. அப்படியே கட் பண்ண ஜாங்குக்க பாக்கிறதுக்காக லீடர் வந்திருப்பாரு. உன்ன நினைச்சு சர்வன் கிம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, உனக்கு ஏதாவது வேணுமான்ற மாதிரி கேட்கும் போது எனக்கு ஒண்ணு வேணாம் சொல்லிட்டு இந்த புக்கை வந்து நீ ரொம்ப எல்லாம் பாத்துட்டு இருக்காத, அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியாது சொல்லிட்டு ஜெனல வந்து சாத்திட்டு எப்ப பார்த்தாலும் ஜெனல சாத்தி வை, இங்க வந்து ரொம்ப குளிரோன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜாங்குக்கு வந்து லீ சொல்லிட்டு போனது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அவர் வந்து ஒரே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அவர் என்ன ஹிண்ட் கொடுத்திருப்பாரு பாத்தீங்கன்னா, கண்ணால பார்க்க முடியாதவங்க வந்து மனசாலதான் படிப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. லீடர் மாஸ்டர் சியோட ஒய்ஃபுக்கு வந்து கண்ணு தெரியாதான்ற மாதிரி கேட்கும் போது ஆமோன்னு சொல்லுவாரு. நம்ம ஜாங்குக்கு வந்து முக்காவாசி வேலை வந்து முடிஞ்சிச்சு, இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் தெரியணும். லீடர் கிட்ட போயிட்டு மாஸ்டர் சியோட ஒய்ஃப் நேம் மட்டும் என்னன்னு கேட்கும் போது அவரும் சொல்லிடுறாரு. ஜாங்குக்கு என்ன பண்ற, அவங்களோட பேரை வச்சு ஒரு வரி சொன்ன உடனே அந்த புக்ல இருக்க வார்த்தையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுது. இப்போ என்னால இதை படிக்க முடியும் சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எழுதிட்டு இருக்கான் பேப்பர்ல. அப்படியே கட் பண்ணா மூதகிக்கு வந்து கடைசி போட்டி வந்து ஒரு பிசிக்கல் போட்டி. மூதகி வந்து அந்த வெயிட்டான பொருள் முதுகுல தூக்கிட்டு போகும்போது போகும்போது நல்லாதான் போயிட்டு இருக்கா. அங்க போயிட்டு இவ வந்து அதுல தண்ணி நிரப்பிட்டு வரும்போது இவளால நடந்தே வர முடியல, ஏழாவதா தான் வந்துட்டு இருக்கா. அப்ப கிரவுன் பிரின்ஸ் வேற பாத்துட்டு இருக்காரு, இன்னும் ரெண்டு பேரும் இவ கடந்து போகணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண ஜாங்குக்கு என்ன பண்ணுவான், என்னோட வேலையை வந்து நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட வந்து அந்த பேப்பரை வந்து கொடுத்துட்டு போயிடுவான். அப்படியே கட் பண்ண மூதகையால நடந்தே வர முடியல, இன்னும் ஒரு ஆளை மட்டும் கடந்து வரணும், அவளால முடியவே இல்ல. அவ வந்து அவளே மோட்டிவேட் பண்ணிக்கிறா, நீ வந்து நாக்ஷி உன்னால முடியாதுன்றது எதுவுமே இல்லைன்ற மாதிரி அவளே மோட்டிவேட் பண்ணிட்டு கடைசியா வின் பண்ற நேரத்துல வந்து இவ சம ஸ்பீடா ஓடி வந்து இவ வின் பண்ணிடுறா. அப்படியே கட் பண்ண அசிஸ்டன்ட் வந்து லீடர் கிட்ட வந்து அவன் எழுதின பேப்பர்ல கொடுத்துட்டு ஜாங்குக்கு வந்து அவனோட ஒர்க்கை வந்து முடிச்சிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவர் வந்து அவரோட மெய்டை பாக்குறதுக்காக போயிருக்காருன்ற மாதிரி சொன்னோடனே லீடர் வந்து மூதகிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண ஜாங்குக்கும் மூதகியும் உட்காந்து பேசிட்டு இருக்கோமோ, ஜாங்குக்கு வந்து சொல்லுவான், நான் என்னோட வேலையை வந்து முடிச்சிட்டேன், அந்த புக்கை பத்தி உனக்கு ஒன்னு ரகசியம் தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து நார்மல் புக் இல்ல, அது ஒரு லவ் லெட்டர்ன்ற மாதிரி சொல்றான். அப்பயே அதை யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணிருக்காருன்ற மாதிரி கேட்கும் போது நீ கொடுத்த லவ் லெட்டர் மாதிரி தான் சொன்னோடனே, என்னது நான் லவ் லெட்டர் கொடுத்தனா சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நீ சொங்கிரிம்ல வந்து ஒரு சர்வெண்டா சேர போறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் என்கிட்ட தூக்கி போடும் போது அதுல ஒரு ஃபீலிங் இருந்ததுன்ற மாதிரி சொல்றான். உன்னை பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ண மூதகின்ற மாதிரி சொல்றான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா எபிசோடும் உங்களால் பார்க்க முடியும்.